பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேத வினா போட்டிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோவில் வந்து 50 கேள்விகள் நாம் பார்க்க போகிறோம். ரோமர் எழுதின நிருபம் புதிய ஏற்பாட்டில் 50 கேள்விகளை பார்க்க போகிறோம். இதற்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். அதே போல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எத்தனை கேள்விக்கான ஆன்சர்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடிந்தது என்பதையும் மறக்காமல் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க கேள்விக்குள்ளே போகலாமா. ஃபஸ்ட் கேள்வி, சோர்ந்து போகாமல் எவைகளை செய்ய வேண்டும்? சோர்ந்து போகாமல் எவைகளை செய்ய வேண்டும்? ரெண்டாவது கேள்வி, பொல்லாங்கு செய்கிற எதற்கு உபத்திரவும் வியாகுலமும் உண்டாகும்? பொல்லாங்கு செய்கிற எதற்கு உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும்? அடுத்தது மூணாவது கேள்வி, ஆபிரகாம் எதிலே பலவீனமாய் இருக்கவில்லை? ஆபிரகாம் ரொம்ப ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பேர் போனவர். அப்போ அது என்ன விஷயன்றத கண்டுபிடிக்கணும். ஆபிரகாம் எதிலே பலவீனமாய் இருக்கவில்லை? நாலாவது கேள்வி, ஆபிரகாம் யாருடைய கர்ப்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தான்? ஆபிரகாம் யாருடைய கர்ப்பம் செத்து போனதை எண்ணாதிருந்தான்? அஞ்சாவது கேள்வி, தேவன் எதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று ஆபிரகாம் முழுமையாய் நம்பினான்? தேவன் எதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று ஆபிரகாம் முழுமையாய் நம்பினான்? ஆறாவது கேள்வி, நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர் யார்? நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர் யார்? அடுத்து ஏழாவது கேள்வி, யாருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் எல்லாரும் யாருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்? அடுத்த கேள்வி, எட்டாவது கேள்வி, நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, பாவத்தினாலே உலகத்தில் பிரவேசித்தது எது? பாவத்தினாலே உலகத்தில் பிரவேசித்தது எது? ரொம்ப ஈஸியான கேள்விதான். அடுத்த கேள்வி, பத்தாவது கேள்வி, நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது எது? நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது எது? பதினொன்றாவது கேள்வி, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் உண்டாவது என்ன? ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் உண்டாவது என்ன? பன்னெண்டாவது கேள்வி, நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு எதை கொடுக்கிறது? நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு எதை கொடுக்கிறது? பதிமூணாவது கேள்வி, பாவம் பெருகின இடத்தில் அதிகமாக பெருகியது எது? பாவம் பெருகின இடத்தில் அதிகமாக பெருகியது எது? பதினாலாவது கேள்வி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆண்டு கொண்டது எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆண்டு கொண்டது எது? அடுத்து பதினஞ்சாவது கேள்வி பார்க்கலாம், கிருபை எதற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது? கிருபை எதற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது? பதினாறாவது கேள்வி, மரணம் இனி யாரை ஆண்டு கொள்வதில்லை? மரணம் இனி யாரை ஆண்டு கொள்வதில்லை? அடுத்த கேள்வி, பதினேழாவது கேள்வி, எவைகளை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது? எவைகளை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது? பதினெட்டாவது கேள்வி, நன்றி பார்க்கலாம், கிறிஸ்து யாருக்காக பிழைத்து இருக்கிறார்? கிறிஸ்து யாருக்காக பிழைத்திருக்கிறார்? பத்தொன்பது, எதற்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? எதற்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? இருபதாவது கேள்வி, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இருபத்தி ஒன்றாவது கேள்வி, நாம் இனி எதற்கு ஊழியம் செய்யக்கூடாது? நாம் இனி எதற்கு ஊழியம் செய்யக்கூடாது? இருபத்தி ரெண்டாவது கேள்வி, நம்முடைய எது ஒழிந்து போனது? நம்முடைய எது ஒழிந்து போனது? இருபத்தி மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா,
மாம்சத்தினாலே பவுல் எதற்கு ஊழியம் செய்தார்? மாம்சத்தினாலே பவுல் எதற்கு ஊழியம் செய்தார்? 24வது கேள்வி, அதாவது 23வது கேள்வி, ரெண்டு முறை வந்துச்சு. அதனால் இது வந்து 23ல ஏ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? 23 ஏ, போன கேள்வி வந்து 23வது கேள்வி, இது 23 ஏ. பவுல் எதின் மேல் பிரியமாக இருப்பதாக கூறுகிறார்? பவுல் எதின் மேல் பிரியமாக இருப்பதாக கூறுகிறார்? இப்போ 24வது கேள்வி பார்க்கலாம். நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொன்னது யார்? நிர்பந்தமான மனுஷன் நான் என்று சொன்னது யார்? 25வது கேள்விங்க, எதை தான் செய்கிறதாக பவுல் கூறுகிறார்? ஒரு விஷயத்த நான் திரும்ப 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 செய்கிறேன் அப்படின்றார், அது என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எதை தான் செய்கிறதாக பவுல் கூறுகிறார்? 26வது வசனம், நான் 26வது கேள்வி, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை என்று சொன்னது யார்? நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை என்று சொன்னது யார்? நான் செய்கிறது எனக்கே பிடிக்கலப்பா அப்படின்னு சொன்னது யார்? அடுத்த கேள்வி, 27வது கேள்வி, ஆவிக்குரியதாய் இருக்கிறது எது? இது வந்து எங்கன்னா 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கணும், ஆவிக்கு உரியதாய் இருக்கிறது எது? 28வது கேள்வி, எதின்படி நடவாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை? எதின்படி நடவாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை? 29, பாவத்தின் நிமித்தம் மரித்ததாக இருக்க வேண்டியது எது? பாவத்தின் நிமித்தம் மரித்ததாய் இருக்க வேண்டியது எது? அடுத்த கேள்வி, 30வது கேள்வி வந்துருக்கிறோம், நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருப்பது எது? நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருப்பது எது? அடுத்த கேள்வி பார்க்கலாமா, 31வது கேள்வி, எதின்படி பிழைத்தால் சாவோம்? எதின்படி பிழைத்தால் சாவோம்? 32வது கேள்வி, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவர் யார்? மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவர் யார்? 33வது கேள்வி, தேவன் யாரை பாவ மாம்சத்தின் சாயலாய் ஆக்கினார்? தேவன் யாரை பாவ மாம்சத்தின் சாயலாய் ஆக்கினார்? 34வது கேள்வி, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் யார் மூலமாய் பாவம் மரணத்தின் நின்று விடுதலை ஆக்குகிறது? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் யார் மூலமாய் பாவம் மரணத்தில் நின்று விடுதலை ஆக்குகிறது? 35வது கேள்வி, இஸ்ரவேலுக்கு உரியவர்கள் யார்? இஸ்ரவேலுக்கு உரியவர்கள் யார்? 36வது கேள்வி, சர்வத்திற்கும் மேலான தேவன் யார்? சர்வத்திற்கும் மேலான தேவன் யார்? அடுத்த கேள்வி, 37வது கேள்வி, சகலமும் யாராலும் யார் மூலமாயும் யாருக்காகவும் இருக்கிறது? ரொம்ப அழகான ஒரு கேள்வி பாருங்க, சகலமும் யாராலும் யார் மூலமாயும் யாருக்காகவும் இருக்கிறது? இது மூணு கேள்வி இருக்குது இந்த ஒரே கேள்வியில், இதுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான். ஸோ ஈஸியான ஆன்சரை கண்டுபிடிங்க. 38வது கேள்வி, கர்த்தருடைய டேஷ் அறிந்தவன் யார்? 39வது கேள்வி, புறஜாதியார் யாருடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றார்கள்? புறஜாதியார் யாருடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றார்கள்? 40வது கேள்வி, எதற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது? எதற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது? 41வது கேள்வி, யாராலே அன்றி அதிகாரம் இல்லை? யாராலே அன்றி அதிகாரம் இல்லை? 42வது கேள்வி, நன்மை செய்தால் உண்டாவது எது? நன்மை செய்தால் உண்டாவது எது? 43வது கேள்வி, ஒருமனப்பட்டு யாருடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்? ஒருமனப்பட்டு யாருடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்?
44. தாம் ஒருவரே ஞானமுள்ளவர் யார்? தாம் ஒருவரே ஞானமுள்ளவர் யார்? 45. நன்மைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நன்மைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? 46. பவுல் தீமோத்தேயுவை எப்படி அழைத்தார்? இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பவுல் தீமோத்தேயுவை எப்படி அழைத்தார்? 47. கேள்வி, நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள் என்று சொன்னது யார்? நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள் என்று சொன்னது யார்? 48. கேள்வி, தேவ சித்தத்தினாலே சந்தோஷத்தோடு வந்து இளைப்பாருவேன் என்று சொன்னது யார்? தேவ சித்தத்தினாலே சந்தோஷத்தோடு வந்து இளைப்பாருவேன் என்று சொன்னது யார்? நம் சரீரங்களை, 49. கேள்வி, நம் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் எதை முன்னிட்டு வேண்டுகிறார்? ரொம்ப அழகாக 49. கேள்வி, நம் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுல் எதை முன்னிட்டு வேண்டுகிறார்? 50. கேள்விங்க, கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட யாரை வாழ்த்த பவுல் கூறினார்? கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட யாரை வாழ்த்த பவுல் கூறினார்? ஓகேங்களா, 50 கேள்வி நம்ம வாசிச்சாச்சு. ஸோ 50 கேள்விகளுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் போஸ்ட் பாக்ஸில் அல்லது இந்த போஸ்ட் பாக்ஸ் அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பும்படியாக, போஸ்டலில் அனுப்பும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் வந்து நீங்கள் என்னோடய நம்பருக்கும் நீங்கள் அனுப்புகிறீங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு. ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் வழக்கமாக அனுப்பலாம், சரிங்களா? அதே போல் பைபிள் உலகம் சேனலில் ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம இதில் அப்லோட் பண்ணுற பைபிள் சார்ந்த எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. உங்கள் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பாராக. இன்னொரு ஒரு சிறப்பான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு நிறைய வந்து பைபிளில் இருக்கிற புக்ஸு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம், யாத்ராமம், இப்படி ஒவ்வொரு புஸ்தகத்திலேருந்தும் எல்லாவற்றுக்குமான கேள்விகள், அநேக புஸ்தகங்கள்லேருந்து கேள்விகள் நம்ம பைபிள் உலகம் சேனலில் இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை, அதோடு கூட ஆன்சர்ஸும் உங்களுக்கு சொல்லப்பட்டுக்கிறது. உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த கொஸ்டினோடு சேர்த்து ஆன்சர்ஸையும் அப்லோட் பண்ணுவதற்கு நாம் முயற்சி மேற்கொள்ளலாம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.